Hello everyone, hope everyone is doing good. So in last video la na sensitive skin ku eppadi care pannalam abingiradha pathi solirren. Indha video la sensitive skin ku enna na moisturizers, so best moisturizers for sensitive skin enna na abingiradha pathi na ungalukku solla poren. So best moisturizer for sensitive skin appadina vandha ella product um na use panni review porrena abin kettingna kandipa kedaiyadhu. Obviously vandha oru single person nala itna moisturizer use panni vandha review poda mudiyadhu. Appadi avanga review sonnanga abina vandha kandipa adu fake review ah da irukum. So appadi irukum bodhu indha video la na vandha ungalukku eppadi andha sensitive skin kana moisturizer solren eppadi suggest pandren appdi kettingna it is based on ingredients and some of the trustworthy brands ena neenga net la poi moisturizer for sensitive skin appdi pottinga nale vandu yegapatta moisturizer brand varum adula nariya pathina romba costly ah irukum so idhukku naduvula drug store products enna na so enna mari brands la nama trust pannalam abingiradhula vandu ellarkume oru confusion irukum so ipa na solla pora indha moisturizer brands idellam pathinga appdina based on ingredients all over India dermatologists avanga patients ku vandu suggest pandra brands so I hope this video will be definitely useful for you so idla pathina idla irukra moisturizer la edho one neenga already use pannit irukinga so adu ungalku nalla set aichu appadina please don't change that moisturizer continue using that one இல்ல நான் ஏற்கனவே இதல ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் பட் அது எனக்கு செட் ஆகல சோ வேற மாத்திட்டேன் அப்படினா தயவு செஞ்சு அந்த மாய்ஸ்சரைசர் நீங்க திருப்பி யூஸ் பண்ணாதீங்க சோ ஏற்கனவே உங்களுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் காஸ் பண்ண அந்த மாய்ஸ்சரைசர் மறுபடியும் உங்க ஸ்கின்க்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் காஸ் பண்ண இன்னுமே வாய்ப்பிருக்கு சோ அது யூஸ் பண்ணாம வேற ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பாருங்க சோ இதுவரைக்கும் நான் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல இனிமே தான் உங்க லிஸ்ட்ட பார்த்து ஏதோ ட்ரை பண்ண போறேன் அப்படினா சோ இப்போ நான் கொடுக்க போற லிஸ்ட்ல எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அப்படினு பார்த்து நீங்களே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு உங்க ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சோ வித் திஸ் இன்டராக்ஷன் லெட்ஸ் மூவ் ஆன் இன்டு தி ப்ராடக்ட் சஜஷன்ஸ் இல்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போற பிராண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட் நான் ஆஃப் கோர்ஸ் நான் வந்து எந்த ப்ராடக்ட் சஜஷன் எடுத்தாலும் வந்து இந்த பிராண்ட் தான் முதல்ல ஆரம்பிப்பேன் ஆஃப் கோர்ஸ் இட் இஸ் செட்டாஃபில் சோ செட்டாஃபில் வந்து ரெண்டு மாய்ஸ்சரைசர் நான் இங்க சொல்லணும் ஒன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செட்டாஃபில் டேம் டெய்லி அட்வான்ஸ் ஹைட்ரேட்டிங் லோஷன் சோ இந்த மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் நார்மல் டு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகும் பட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் கேன் மேக் யுவர் ஸ்கின் அப்பியர் எ லிட்டில் கிரீசி சோ டேக் கேர் ஆஃப் தட் சோ இந்த மாய்ஸ்சரைசரோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 100 கிராம் இட் கம்ஸ் அரௌண்ட் 430 ருபீஸ் சோ திஸ் இஸ் தி நம்பர் ஒன் ப்ராடக்ட் இன் மை லிஸ்ட் சோ ஆல் ஓவர் இந்தியா ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் மாய்ஸ்சரைசர் இது சோ உங்களுக்கு வந்து ஒரு ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆன் மை லிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செட்டாஃபில் மாய்ஸ்சரைசிங் கிரீம் சோ கிரீம் பேஸ்டு ஃபார்மேஷன் யூஸ்வலா யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து வெரி ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் கிரீம் பேஸ்டு ஃபார்மேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க சோ இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் ஏ ட்ரை டு லைக் ஒரு மாடரேட் டு வெரி ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து ஒரு கிரீம் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் நீங்க யூஸ் பண்ணலாம் சோ அதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் என்னன்னு பாத்தீங்கன்னா செட்டாஃபில் மாய்ஸ்சரைசிங் கிரீம் சோ இதோட பிரைஸ் 250 கிராம் பாத்தீங்கன்னா இட் கம்ஸ் அரௌண்ட் 930 ருபீஸ் இதுலயுமே வந்து 100 கிராம் ஆர் 80 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் பிரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியா நீங்க வந்து அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம் சோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ் ஃபார் ட்ரை ஸ்கின் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் நெக்ஸ்ட் ஒன் ஆன் மை லிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அப்கோர்ஸ் செட்டாஃபிலுக்கு அடுத்து நான் வந்து எப்பவுமே செபாமெட் தான் சொல்வேன் சோ செபாமெட்லயும் வந்து ரெண்டு மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்கு சோ அதுல ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செபாமெட் மாய்ஸ்சரைசிங் கிரீம் சோ இந்த செபாமெட் மாய்ஸ்சரைசிங் கிரீம் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செட்டாஃபில் கிரீம் மாதிரி செபாமெட் கிரீமும் வந்து நீங்க ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தான் வந்து மெயினா யூஸ் பண்ணணும் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க இது யூஸ் பண்ண வேணாம் சோ ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க செபாமெட் மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இதோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 50 ml இட் கம்ஸ் அரௌண்ட் 550 ருபீஸ் சோ இது ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து செபாமெட் கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த செபாமெட் கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல் யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கு அப்படின்னா வந்து கண்டிப்பா நீங்க இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம் அண்ட் ஆல்சோ காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க சம்மர் டைம்ல நீங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின்க்கு வந்து நல்லாவே செட் ஆகும் சோ இட் இஸ் அ லைட் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 50 ml இட் கம்ஸ் அரௌண்ட் 450 ருபீஸ் சோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் ப்ராடக்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து இது வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் காஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லியும் நான் கேள்விப்பட்டது இல்லை ஏன்னா நானே நிறைய பேருக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் so it is one of the best products in my list so இதுக்கு அடுத்து வந்து என்ன ப்ராடக்ட் அப்படினு கேட்டிங்கனா வந்து ரீகலிஸ் அப்படிங்கற ஒரு பிராண்ட் so ரீகலிஸ் ட்ரூ டெர்மா மாய்ஸ்சரைசிங் லோஷன் and ரீகலிஸ் ஹைட்ரானிக் மாய்ஸ்சரைசிங் லோஷன் so first வந்து ரீகலிஸ் ட்ரூ டெர்மா மாய்ஸ்சரைசிங் லோஷன் so இது பாத்தீங்கனா வந்து dry skin இருக்கறவங்க நீங்க யூஸ் பண்ணலாம் so dry to sensitive skin இருக்கறவங்க நீங்க யூஸ் பண்ணலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கனா வந்து அதிகம் it comes around 900 rupees but this brand is trusted by many people all over india so in case if are affordable நான் வந்து ஏற்கனவே வந்து செட் ஆஃப் செபமெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் பட் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு அடுத்து என்ன
நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹைட்ரானிக் மாய்ச்சரைசிங் லோஷன். சோ இந்த ஹைட்ரானிக் மாய்ச்சரைசிங் லோஷன் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை ஸ்கின், அப்புறம் வந்து வெரி ட்ரை ஸ்கின், அலாங் வித் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஒரு இரிட்டேட்டட் ஸ்கின் லைக் ஸ்கின் வந்து எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜிக்கா இருக்கும், ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் இட்சிங் அப்பப்போ வரும், சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இந்த ஹைட்ரானிக் மாய்ச்சரைசிங் லோஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ட்ரூ டெர்மா மாய்ச்சரைசிங் லோஷனோட வந்து பிரைஸ் கொஞ்சம் கம்மி. சோ இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை திஸ் ப்ராடக்ட் நீங்க வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்க ரிவ்யூஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் வந்து பர்சனலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன், I like that product very much. So in case if you want to try, you can use that product and let me know the reviews. சோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போற ரெண்டு ப்ராடக்ட்டும் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரை அண்ட் இரிட்டேட் ஸ்கின் இருக்கிறவங்க. அதாச்சும் நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஸ்கின் வந்து இமீடியட்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது, சும்மா கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடக்கூடாது, உடனே வந்து சன் எக்ஸ்போஷர்ல ஸ்கின்ல வந்து பர்னிங் சென்சேஷன் வந்துருது, லைக் வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா அந்த பொல்யூஷனால வரக்கூடிய தேர்ட் கூட என் ஸ்கின்ல வந்து ரியாக்ஷன் காமிக்குது, இல்ல வந்து நான் ரீசெண்டா ஒரு சீரமோ ஒரு மாய்ச்சரைசரோ யூஸ் பண்ணேன் எனக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்துருச்சு, சோ இப்ப நான் 2 weeks எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இன் பிட்வீன் இந்த 2 weeks நான் வந்து என் ஸ்கின்னுக்கு எந்த மாய்ச்சரை ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்றது. சோ இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இருக்கிறவங்க இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பிசியோஜெல் மாய்ச்சரைசர். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து இட் கம்ஸ் அரௌண்ட் 400 ரூபீஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஏடர்மா ரியாகாம் மாய்ச்சரைசர். சோ இதோட பிரைஸ் வந்து இட் கம்ஸ் அரௌண்ட் 400 ரூபீஸ். போத் தீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ட்ரஸ்டட் பை டெர்மடாலஜிஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா ஃபார் தீஸ் கன்சர்ன்ஸ் லைக் ட்ரை அண்ட் இரிட்டேட் ஸ்கின். சோ இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு ட்ரை, யூ கேன் யூஸ் தீஸ் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரேசா மாய்ச்சரைசிங் லோஷன். சோ திஸ் ஒரேசா மாய்ச்சரைசிங் லோஷன் வந்து ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். சோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து இட் கம்ஸ் அரௌண்ட் 500 ரூபீஸ் ஃபார் 100 ml அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து யூ ஹேவ் ஆக்மிஸ்ட் மாய்ச்சரைசிங் லோஷன். சோ இந்த ஆக்மிஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இதோட பிரைஸ் வந்து அரௌண்ட் 350 ரூபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி ஒன் ப்ராடக்ட் அவினோ சென்சிட்டிவ் ஸ்கின் மாய்ச்சரைசர். சோ இது ஏன் நான் கடைசியா மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம், இட் கம்ஸ் அரௌண்ட் 1300 ரூபீஸ். சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒன் பி அஃபோர்டபிள் ஃபார் சச் ஹையர் பிரைஸ், பட் இது நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ ஐ எம் மென்ஷனிங் லாஸ்ட் இன் மை லிஸ்ட். சோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த பெஸ்ட் மாய்ச்சரைசர்ஸ் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் ஐ வாண்டட் டு டெல் யூ. சோ நான் வந்து இதுல சென்சிட்டிவ் ஸ்கின் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, போத் ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து செட்டாஃபில் மாய்ச்சரைசிங் கிரீம் அண்ட் லோஷன், அப்புறம் வந்து செபம் அண்ட் மாய்ச்சரைசிங் கிரீம், அண்ட் தென் திஸ் ட்ரூ டெர்மா மாய்ச்சரைசிங் லோஷன், ஹைட்ரானிக் மாய்ச்சரைசிங் லோஷன் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு செவர்மெட் கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல், அதுக்கப்புறம் வந்து ஆக்மிஸ்ட் மாய்ச்சரைசிங் லோஷன், ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கிறவங்க இன்னொரு ப்ராடக்ட் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று வந்து அக்ரோஃபை லோஷன், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எத்திகேர் ஹைலோஜெல். ஏன் வந்து எத்திகேர் ஹைலோஜெல் சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் அந்த ப்ராடக்ட் போட்ட அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை தட் ப்ராடக்ட், சேம் கோஸ் வித் அக்ரோஃபை லோஷன் ஆல்சோ. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட இஃப் பாசிபிள் கிளென்சர்ஸ் ஆர் சன்ஸ்கிரீன் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர்.